ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நான் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா சண்டே பேக் தான் ஸோ வீக் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப நல்லா க்ளியராக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது அளவு ஆட் பண்ணிட்டால் போதும் அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் ஒன்றே ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் எதுக்காக ஆட் பண்ணிக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் டெட்ஸல்ஸ் ஆகட்டும் டர்ச் ஆகட்டும் பேக்டீரியா இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியாக வச்சுக்கும் பட் நம்ம அதை ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணக்கூடாது வீக்லி ஒன்ஸ் நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் ஃப்ளவர் நம்மளோட ஸ்கின் டோட நல்லா லைட்டன் பண்ணும் அண்ட் இன்ஸ்டனாக நல்ல ஒரு பிரைட்னஸ் சன் டைம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கோம் ஸோ ரைஸ் ஃப்ளார் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முல்தானி மடி பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் காஃபி பவுடர் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ ஸோ நீங்கள் வந்து நெஸ்க ஃபெயிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி பவுடர் நம்ம ஸ்கின் டோனில் நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டராக ஒர்க் ஆகும் ஸோ நம்மளோட ஸ்கின்னுடைய டெட்சல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராகவும் வச்சுக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து நெல்லிக்கா ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து பால் மட்டுமே இது கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது கூட நான் ஆட் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னு வந்து பால் தான் பால் வந்து இந்த மிக்சிங்க எவ்வளவு தேவைப்படுதோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்கா ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்கின் ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டா பாத்துக்கோ நீங்க வீக் ஃபுல்லா வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க ஸ்கின் ரொம்ப வந்து ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா இந்த நெல்லிக்கா ஜூஸ்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் பாலும் அதே மாதிரி தான் பாலில் நிறைய வந்து கிளென்சிங் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதனால நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டெண்டா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஏன் அப்படி வந்து இன்ஸ்டா நம்மளோட டெஸ்சார்ஜ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் சோப்பு போட்டு ஃபேஸை நம்ம வாஷ் பண்ணும்போது எப்படி ஒரு பிரைட்னஸ் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் முக்கியமாக ஹனி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின் ஹைட்ரேட்டா இருக்கும் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது குட்டி மசாஜ் கொடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணும்போது வெட் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் வந்து பால் வச்சு வெட் பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல பார்க்கலாம் இன்ஸ்டாண்டாக நல்ல ஒரு பிரைட்னஸும் இருக்கும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது பிளைனான வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழித்து நீங்கள் அகைன் வந்து உங்களோட ஃபேஸை சோப்பு போட்டோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாஸ்க் போட்டு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் வாட்டர்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம என்ன கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படியே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்